இரு இரு என்ன நீ பாட்டு போயிட்டு வந்த என்ன அர்த்தம் ஸ்டார்ட் பண்ணலாமா வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர் நான் உங்க ஜி நான் உங்க டி அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம தான் தோத்துட்டோம் அந்த வீடியோ என்னாச்சு லைட் போடுறா ஆப்போசிட்ல ஓகே கம்ஃபர்ட்டா யா வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர் நான் உங்க ஜி நான் உங்க டி அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து நான் தான் தோத்துட்டேன் என்ன வீடியோ பண்ணோம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க தான் தோத்தேன்னு சொன்னீங்க இல்ல சொன்னா நல்லா இருக்கும் அந்த இது எக் லாபா அது பண்ணியிருந்தோம் அது நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு நம்ம தான் ஜெயிக்கிற மாதிரி பட் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சறுக்கி விழுந்துட்டோம் ஐ திங்க் அது பர்கர்னு நினைக்கிறேன் பர்கர் தான் அந்த வீடியோ நாங்கள் கார்டில் தரோம் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து நான் தான் ஸ்பான்சர் இது நமக்கு இதில் பெருசாக ஸ்பான்சர்ஷிப் இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பெருசாக பண்ணிடுறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வீடியோ இந்த வீடியோ நாங்கள் பணியாரம் பண்ணலாம் காரப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பட் வாங்கி ஆர்டர்லாம் பண்ணிட்டோம் கடைசியில் பார்த்தா அதில் ஒரு சின்ன சொதப்பல் கூடவே வியூஸ் தான் நடக்கிறது தான் கூடவே என்னன்னா இது மாதிரி பணியாரம் அவ்வளோ பீசஸ் கிடையாது எங்ககிட்ட போண்டா தான் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க சரி ஓகே அனுப்பிச்சி விடுங்க எல்லாத்தையும் கலந்தடிப்போம் அப்படின்ட்டு போண்டா வந்து ஒரு எவ்வளோரா 16 பீசஸ் இது 17 பீசஸ் எஸ் அதை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மளோட ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜ் எல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டு பார்க்குறேன் உளுந்து போண்டா நல்லா இருக்குது காரை பண்ணியாரம் ரெண்டுமே நல்லா இருக்கு போண்டா விட பணியாரம் சூப்பராக இருக்குது பணியாரம் நல்லா இருக்கு கடலப்பருப்புலாம் போட்டுருக்கேன் யா அரிசி மாவு கடலப்பருப்பு உளுந்து சரி உளுந்து போடுவாங்க தெரியல அப்புறம் அதில் அந்த செய்ய தெரியுமா செய்யலாம் தெரியாது செய்ய தெரிஞ்சால் நான் ஏன் தான் அடக்ட் பண்ணுறேன் நல்லா ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றி விடுவோம் இந்தா நமக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி இப்படி வைக்கிற சாம்பாரை இவ்வளோதான் நான் ஊற்றிக்கிட்டியா ஊற்றிக்கிட்டியா நான் உஷாராக அவன் மட்டும் ஓப்பன் பண்ணாமல் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா இதுதான் வந்து அப்பப்போ சொல்லுவானே ஒரு கதை சூழ்ச்சியில் விழப்பட்டேன் அப்படின்ட்டு பண்ணுறதே அவன் தான் ஐயோ கார சட்னியை போச்சு அதை ஓப்பன் பண்ணுங்க சார் மறுபடியும் தெரிஞ்ச நீ சூழ்ச்சியில் தள்ளப்படுறேன் ஆ ஆ ஆ நீ நீ நவுத்து அப்பா பாஞ்சாலி சாரி மாதிரி பெருசாக வந்துக்கிட்டே இருக்கு உங்க எப்படி தெரியும் பாஞ்சாலி சாரா மகாபாரதம் பார்த்தது இல்லையா என்னங்க மிக்க நன்றி அதுக்குள்ளே இது ஊறிட்டுருக்கு காரப்பணியாரத்தில் ரொம்பலாம் காரம் இல்ல காரமே இல்லை காரமே இல்லை சம்பாரா சம்பாரா வேணுமா சாம்பார் கீழே வைக்கிறேன்னு ஊற்றி விட்டான் மிஸ் அடி இனிமேல் இது இனிமேல் இல்லை இன்னைக்கு இப்போ க்ளீன் பண்ணுறதா வீடியோவில் இந்த வீடியோவில் போடுறேன் ஓகே நிறையா போயிடுச்சா உடது அப்படின்னு நிறைய போயிடுச்சுண்ணா கொஞ்சம் நிறையா தான் எப்பயும் ஒரு 50 ml இருக்கும் சட்னி இல்லைங்க ஸ்விட்ச் ஆன் எது வேணும் பச்சை பச்சையா ம் சாரி பச்சைனா இலை தான் இருக்குது எடுத்துக்கோங்க க்ரீன் சட்னி அதான்டா இல்லைடா ஒயிட் சட்னி எடுங்கப்பா எது வேணும்னு உருப்படியாக கேட்டாதான தேங்காய் சட்னிடா தேங்காய் போடுங்க
தேங்காய் சட்னி தேங்காய் தான் இருக்கும். இப்படி இருக்கும். அது எதுக்கு எடுத்துக்காட்டுங்க சொல்லுங்க. இப்படி இருக்குமா சொல்லு. தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னிலாம் இப்படி இருக்குமா? என்னப்பா இது, அதுக்கு பதில் வரல. என்னப்பா இதுன்ட்டு சமாளிக்கிறான் பா. கடைசியாக தண்ணியை குடித்தேன். அது வந்துட்டு எனக்கு கதை சொன்னால் நீ தண்ணி குடித்தோன்னா முழுங்கிக்கோ வேணாம்னு சொல்லுவேன். ஆனால் போண்டாவும் அதுவும் காலியாக அவ்வளோதான். சார் நீங்கள் சாப்பிடாம ஏன்ட்டு பேசின்னு இருக்கீங்க, முடியலையா என்ன? இல்லைண்ணா நீ இவ்வளோ நேரம் நீ இவ்வளோ நேரம் சாப்பிடாம என் பக்கம் நான் திரும்பிட்டு இருந்தேன். என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பா? நம்மா கதை விடுறான் பாருங்க. இது எவ்வளோ நேரத்தில் டைஜஷன் ஆகும்? ஆகிடும் சீக்கிரமாக. அதெல்லாம் நீ என்னாச்சு கேட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மூணாவது நாள் கண்டினியூஸாக நாங்கள் 3 days வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டு பார்த்த வீடியோ, அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ மூணுமே, நேற்று ஒன்று, முந்தா நேற்று ஒன்று, இதோ இன்றைக்கி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இந்த மூணு வீடியோஸ்க்கு நடுவுலையும் நாங்கள் வேறு எதையுமே சாப்பிடல. வீடியோ சேலஞ்சை தவிர்த்து வெரி காம்ப்ளிகேட்டட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். ஃபிசிக்கலாக நிறையா கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வருது. ஏன்டா இதெல்லாம் திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். அதெல்லாம் விடுறா, என்னோட மன கஷ்டத்தை நான் புலம்பிட்டேன். சரி பரவாயில்ல, ஆறுதலுக்காக. இல்லை ஆக்சுவலாக ஆறுதலுக்காக நாங்களே என்ன பண்ணிப்போம், மாற்றி மாற்றி இது மாதிரி தான் ஆஃப் த கேமராவில் நாங்கள் பேசிப்போம். ரொம்ப கஷ்டமாக முடியலதான் அப்படி அப்படின்ட்டு என்னன்னு தெரில. டி என்ன நினச்சான்னு தெரில. உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஸ்டாம்புலருக்கு கொட்டிட்டான். எல்லா நேரமும் அந்த மாதிரி நமக்கு தோணாது. கரெக்டாக அதுதான் சொல்கிறேன். ஆனால் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன குறை இருக்குதுன்ட்டு அப்போ தான் தெரியுது. ஐ மீன் அது குறை கிடையாது, எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரியுது. இவன் சொல்லுவாங்கடா உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அது உப்புலாம் அதிகமாகலாம் இருக்காது. நம்ம டி சொல்கிறது தான் இருந்தால் கூட அந்த விஷயம் அதிகமாக உள்ள சாப்பிட சாப்பிட ஒரு சிலது கொஞ்சம் லைட்டாக இடிக்கும். இப்போ என்னது சார் இடிக்குது? இந்த கால் தான் என்ன இடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை தான் சொன்னேன். நவித்து போ, சாம்பாரை ஊற்றிட்டேடா. ரொம்ப பெப்பர் போட்டிருக்காங்க. ஏற்கனவே முந்தா நேற்று தான் நம்ம பெப்பர் கிரேடு சாப்பிட்டு வாயெல்லாம் இடிக்கணும். பெப்பர் இருக்கா இதில்? போண்டாலியா? ஒரே ஒரு போண்டா தான் நான் சாப்பிட்ருக்கேன். பணியாரம் அது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 10 பணியாரம் ஒரு போண்டா சாப்பிட்ருக்கேன் நான். இப்போ நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன் சமைச்சது. வெரி வெரி லைட். மூக்கை பிடிச்சிட்டு சாப்பிடலாமே. பிடிச்சிட்டு சாப்பிடு பார்ப்போம். மூக்கை பிடிச்சிட்டு சாப்பிட முடியலையே. ஒரு டேஸ்ட் இல்லாததை கூட சாப்பிடலாம். இந்த டேஸ்ட் இருக்கிறது தான் தகட்டுது. ஃபஸ்ட்டு வாய் வைக்கும் போது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ என்ன டேஸ்ட்டாக இருந்தது? என்ன டேஸ்ட்? எது டேஸ்ட்டாக இருந்தது? ரெண்டுமே ஒரு ஒரு கடி கடிக்கும் போது டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் அப்படியே தகட்டுது, வாசனையே தகட்டுது. மூணு பக்கமாக சார் வாய்க்குள்ளே போச்சுன்னா வாசனை வராதா? வாய்க்குள்ளே போயிட்டா எப்படா வாசனை வரும்? வருமே ஏப்பாரம் போது தான் ஒரு நமக்கு ஒரு மாதிரி வரும். இந்த நாசமும் இந்த வாயும் ரெண்டும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும். இது இப்படி போகும்போது இது இப்படி வழியாக அப்படி வாசனை வரும். வாசனைனா இழுக்கிறது, இழுத்தா தான் நமக்கு மோப்ப சக்தியாக கிடைக்கும். ஆமாம். ஆ, வெளியில் விட்டால் எப்படி உனக்கு வாசனை போகிறோம்? போவதானே போவதானே செய்யும். ஆமாம். இது ரெண்டுமே ஒரே ஒரே இதில் ஜாயிண்ட் ஆகும். ஒரு இடத்துல இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுடைய காற்று நம்ம மூச்சை விடும்போது மூக்கு வழியாக வெளியே வரும். ஆமாம். வெளியில் திரும்ப நம்ம சுவாசிக்கும் போது அந்த இடத்துல இதை அப்படியே ட்ராவல் பண்ணோம். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த வாசனையை நம்ம உணர்வோம். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். இது ட்ரூ. நம்புங்க. நம்ம ஏன் மஷ்ரூமில் வச்சுருந்த சேலஞ்சை இங்கே வைக்கக்கூடாது?
டீ வந்து இன்கேஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டான் என்கிட்ட ஒன்று தான்ப்பா இருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூனாவது எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு முடியுமான்னு தோணலையே. அதுதான் இப்போ நானுமே அஞ்சு முடிக்கல, இவனுமே அஞ்சு முடிக்கலன்னா ரெண்டு பேருமே லாஸ்ட். ஸோ ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்பான்சர். ஆமாம் அப்படியா, நல்லா இருக்கே. அப்போ ஒருவேளை ரெண்டு பேருமே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு அவங்க ரெண்டு பேருமே மஷ்ரூம் வீடியோல சொல்லியிருப்பார். அதுக்குதான் வந்து அவன் இப்போ வந்து ரூல்ஸ் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னா, ரூல்ஸ் போட்டுக்கிட்டா ஓகே அதுல எதனா நம்ம இதுவா பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கதான் பேச்சு வந்துச்சு. பட் ரெண்டுமே ஒன்னா பண்றனால அந்த ரூல்ஸை இங்க கொண்டு வரல, இவனும் விட்டுட்டான். அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தா கூட ஓகே ஒரு உத்வேகத்துல பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட் வந்திருக்கும். நடுவுல ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படியே தரத்தட்டும் போது கொண்டு வந்து அப்படியே போட்டு விடுறான் பாத்தீங்களா. என்ன கேடி போறேன், டி இஸ் எ சைலண்ட் கில்லர். பேசிட்டு இருந்தோம் பின்னாடி பேசணும். பின்னாடி பேசினா நீங்க கேமரால சொல்லுங்க. ஓகே என்னால் இதுக்கு மேலே இதை பண்ண முடியாது, சாரி. அவனால் பண்ண முடியலன்னா நான் பண்ணுறவங்களுக்கு தான். ஏன்டா சாப்பிடலாம், எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடலாம். ஏன் பிடிக்கலன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நான் பிடிச்ச ஆரம்பித்தேன் அப்போ அது நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். ஆமாம் உங்கள் இஷ்டத்துக்கு தானே பண்ணுறீங்க, நான் என்ன எனக்கு என்ன என்னால் பண்ண முடியாது. நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுறேன். ஆமாம் என்னது, தயவு செஞ்சு இதை எடிட் பண்ணுறதா இருந்தால் இதை இந்த கிளிப்பை கட் பண்ணுறேங்க, ஏன்னா என்னால் இப்போ எந்திரிச்சு போய் கேமராலாம் ஆஃப் பண்ண முடியாது. இல்லை என்ன இப்போ சொல்லு, அது எப்படி வீடியோக்கு பின்னாடி நம்ம வீடியோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணதை வீடியோவில் சொல்கிறீங்க? இல்லை அது நீ பண்ணலாமா, பண்ணிக்கலாமா, என்னை பேச விடு ஃபஸ்ட்டு. அது வீடியோ பின்னாடி நீ இதுதான் பேசணும்ன்ட்டு நீ தானே ஆரம்பிச்சேன். ரூல்ஸ் ஒன்று வைக்கலான்றதை பற்றி பேசணுமே தவிர்த்து அதை வீடியோவில் சொல்லணுன்றதை பற்றி பேசல. ஆமாம் ரூல்ஸ் வைக்கலான்ட்டு பேசினா அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கணும்ல அவங்களும். அது தெரிஞ்ச நீ உனக்கு விட முடியல மட்டும் சொன்னல, நமக்கு ரெண்டு கான்டென்ட் கிடைக்கும். ஆமாம் ஒன்று பணியாரம் இன்னொன்று போண்டா. நல்ல எண்ணத்தில் நான் அந்த மாதிரி நான் சொன்னேன். பட் அது நீங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறீங்க, அவன் இந்த மாதிரி சொன்னால் அவனால் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவன் ரூல்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்கிறீங்க. அப்போ அது கரெக்டா, இப்போ பண்ண முடியாதுங்கிறதுக்காக தானே சொல்கிற ரூல்ஸ் திடீர்ன்ட்டு. இப்ப
அப்போ அதே மாதிரி தான் எனக்கு அந்த பீட்சா வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை அது பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னீங்க. நான் அதனால் வீடியோவில் சொன்னேன். எது ஒத்து வராதுன்னு நான் சொன்னேன் அந்த பீட்சா வீடியோ. எந்த பீட்சா வீடியோ? எத்தனை நிறைய பீட்சா வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க எனக்கு இது ஒத்து வராது, அதனால் இன்னைக்கு இதை பண்ண வேணாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு நான் அதை மூவ் ஆன் தானே பண்ணிட்டு போனேன். இப்போ அது எதுக்கு வச்சுட்டு பார்த்த மாதிரி நான் ஏதாச்சும் வீடியோவில் நான் ஏதாச்சும் சொன்னேன். எனக்கு நீ எந்த பீட்சா வீடியோவை எந்த வீடியோவை நீ இழுக்கிறான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனால் இல்லை இப்போ 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 நான் கேட்டது நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கு வீடியோவில் கேமரா நீ அதை வலிச்சிட. அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் போச்சு நம்ம கிட்ட. அந்த ஆர்கியூமெண்ட் என்ன அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன். அதில் என்ன இப்போ நீ இந்த அதாவது ரூல்ஸ் போடலாம் நீ சொன்ன, அந்த ரூல்ஸ் எதுக்காக போடலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்ல. வெறும் வெறும் ரூல்ஸ் போடலாம் ரூல்ஸ் போடலாம்னு பேசணும் அப்படின்னா அப்படின்னா என்ன வந்து வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல வீடியோக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பேசணும்னா கூட அதை கேமரால பேசிக்கலாம் அவ்வளவுதானே. ஓகே ரைட். இரு இரு என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் இப்ப கட் பண்ணும்? அவ்வளவுதான்.